டைம்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பாண்டி அருணாச்சலம், உறுதிகோள் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர். இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி ஐயனார் இயக்கியிருக்கார். இந்த படத்தை ஏபிகே ஃபிலிம்ஸ் அண்ட் ஜெய் சினிமா ஃபிலிம்ஸ் சார்பாக திரு ஐயப்பன், திரு பழனி, திரு ஐயனார் மூவரும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ஒளிப்பதிவு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கே நானும் அவரும், இந்த படத்தின் இயக்குனரும் நானும் நெடுஞ்சாலை படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க அசோசியேட் டைரக்டர், நான் அசோசியேட் கேமராமேன். அப்பொழுதே இந்த கதையை சொன்னாங்க. கதையை வந்து புது களமாக இருந்துச்சு, புது களமாக விழுப்புரம் மாவட்ட மக்களின் அந்த வாழ்வியர் யதார்த்தத்தோடு படம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நான் வந்து ஓகே இந்த படத்தை நம்ம சேர்ந்தே பண்ணலான்னு அப்படின்னா, இதில் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனாக பல லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கோம். அந்த சீன் சீக்வன்ஸுக்கு ஃபுல்லாகவே விழுப்புரம், செஞ்சி, சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள், மிடில் சிட்டி எல்லாத்துலேயுமே நாங்கள் பண்ணியிருக்கோம். பாடல்கள் கேரளா, பாண்டிச்சேரி, விழுப்புரம், செஞ்சியில் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அடர்ந்த காடுகள், மலை, குகைகளுக்குள்ளெல்லாம் போய் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே, ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயமே குகைகளுக்குள்ளே போய் நாங்கள் படம் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது உள்ள ஏன்னா மனிதர்கள் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமான இடங்கள், குகையெல்லாம் இருந்துச்சு. அது உள்ள கேமரா லென்ஸு, கேமரா பாடி, லைட்லாம் தனித்தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து லைட்மேன், கேமரா ஸ்டண்டு, கிரேன் ஆப்ரேட்டர், ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டர், ஹெலிகேம் ஆப்ரேட்டர், ஃபோட்டோ பிளட் எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் முடியாதுன்னு சொல்லாமல் அந்தளவுக்கு அற்புதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட்ஸுக்கு செல்வகுமார் சுப்பையா, ரவிக்கே சாரி என்னுடைய உதவியாளர்கள் செல்வகுமார் சுப்பையா, ரவி, கார்த்திகேயன், அப்புறம் வந்து சக்திவேல், இவங்கெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஃபுல்லாக சப்போர்ட்டாக எல்லா வேலையும் ஷேர் பண்ணி பண்ணாங்க. படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தின் கதாநாயகனாக கிஷோர் நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி அவர் கோலிசோடா பசங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மேகனா அதில் அறிமுகமாயிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியில் காளி வெங்கட் சார், அகிலேஷ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் இணைஞ்சு மிரட்டியிருக்காங்க காமெடி. ஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா டேஞ்சர் மணி, அவர் எதார்த்தம் அதை மீறாமல் அற்புதமாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. பாடல்கள் வந்து மணி அமுதவன், ஒவ்வொரு வரையும் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி பாடல்கள்லாம் வெளிவந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாடல்கள்லாம் வெளிவந்துருச்சு, அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சொக்குரேனே சாங்கு எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு மெலோடியாக இருக்குது. நான் தான் சிவன் அப்படிங்கிற சாங்கு ஒரு உணர்ச்சியை ஒரு வெறியேற்றுற அளவுக்கு இருக்குது. மியூசிக் ஜூட் லினிக்கர் ரொம்ப அற்புதமாக